முப்பத்தி மூன்று வருட கனவு கலைந்தது தலையில் கை வைத்து நொறுங்கி போன சசிகலா அப்படி சசிகலா கவலைப்படும் அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி ராம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட போயஸ் தோட்ட வேதா இல்லத்த அரசுடைமையாக்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டம் செல்லாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இந்த தீர்ப்பு மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல

முப்பத்தி மூன்று ஆண்டுகள் போயஸ் தோட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருந்த சசிகலாவுக்கு அன்று முதலமைச்சரா இருந்த எடப்பாடி அதை அவசர அவசரமா கையகப்படுத்தி அரசு நினைவிடமா மாற்றி சட்டம் இயற்றினாரு போயஸ் தோட்டம் வேதா இல்லம் இருந்தாதானே சசிகலா வருவாங்க உரிமை கேட்பாங்க பிரச்சனை செய்வாங்க அதை இல்லாம செஞ்சுட்டா என்ன செய்வாங்க அப்படிங்கறதாலதான் எடப்பாடி அப்படி ஒரு முடிவை எடுத்தாரு ஒன்ற தலைவியின் நிழலாவும் மனசாட்சியாவும் கை காற்றவங்க அமைச்சர் அப்படிங்கிற அதிகாரத்தை கட்டியாண்ட சசிகலா இப்ப ஜெயலலிதாவோட வாரிசு அப்படிங்கிற அந்தஸ்து கூட கிடைக்காம நிராயுத பணியா கதறி அழுக கூடிய நிலையில இருக்காங்க சசிகலா